வணக்கம் நேயர்களே, புதிய பரிமாணம் வழங்கும் பிரபலங்கள் அறிமுக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறோம். நேயர்களே, பல்வேறு அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், விஞ்ஞானிகள், சமூகத்தில் பல்வேறு சாதனை படைத்த மக்கள், இப்படி பல்வேறு தரப்பினரை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தோட ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நேர்களே, திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூரில் அருமுத்தான் பாளையம் என்கிற இடத்துல தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலை நிர்வகித்திருக்கிறவர் சிவசக்தி சுவாமி என்கக்கூடிய ஒரு சிவனடியார். சொல்லே, இவரை பற்றியான அறிமுகமும் இந்த கோவிலுடைய தல புராணத்தையும் உங்களுக்கு முன்னாடி வழங்க இருக்கிறோம். வாருங்கள், சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள், அழகான இயற்கை சூழல் உள்ள இடத்துல அருமுத்தாம்பாளையம், இங்கே ஆறுமுகத்தான் பாளையம், அருமுத்தாம்பாளையம் என்பதாக மறைவுச்சு. இப்போ சொல்லுங்கள், கோயில் ஒரு வித்தியாசமான, நீங்கள் சொன்னீங்க தமிழகத்தில் இது போன்ற ஒரு கோவில், அதாவது பராசக்திக்கு இப்படி ஒரு இரண்டு முகத்தோட சாந்த சுரூபியாகவும் ஒரு உக்கிரமான உக்கிர சுரூபமாகவும் ஒரு கோவில் இதுவரைக்கும் இல்லை என்பதாக நம்ம கேள்விப்படுறோம். இந்த கோவில் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பும் பெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலாக உங்களை பற்றியான அறிமுகம் எங்களுடைய நேயர்களுக்கு தேவை. சொல்லுங்கள், முதல்ல சிவசக்தி சுவாமியார் அப்படிங்கிறவர் யார்? அதாவது என்னோட சொந்த தேசம் கேரளா, கேரளத்தில் திருவனந்தபுரம். சரி. பேர் வந்து சிவசக்தி. சிவசக்தி சாதாரண இளமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த மாதிரி உள்ள கல்வி காரியங்களுக்கு வழிபட்டு கொண்டிருந்தது. எனக்கு 9 வயசு இருக்கும்போது என்னோட தாயார் முதல் முதலாக என்னோட குடும்ப குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த குலதெய்வத்தினோட பேர் தான் முடுப்பறை அம்மன். முடுப்பறை அம்மன். ஆமாம், இரண்டு ரூபங்கள் கொண்ட முடுப்பறை அம்மன். எனக்கு அன்னைக்கு எந்த வழிமுறைகளும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போது கூட என் தாயாரோட போகும்போது கோவிலை தரிசிக்கிறாரு, அம்மாவை கும்பிடுறாங்க. அம்மாவை கும்பிடும்போது திடீர்னு என்ன ஏதோ தாக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த இடத்துல இருந்து நிறைய அழுக ஆரம்பித்தேன். நீங்கள் அழுக ஆரம்பிச்சு அரங்க ஆரம்பிச்சிருக்கு. என்னோடய தாயார் கேட்ட என்ன காரணம், ஏன் அழுகிறேங்க, எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் அழுகணும் போல் இருக்குது அப்படின்னு. அப்போது உடனே போய் அங்கே பூஜை செய்கிறவர்கிட்ட சாயார் சொல்கிறாரு, என் மகன் நின்று அழுதுட்டு இருக்கிறாரு சாமியை பார்த்து, என்னன்னு தெரியவில்லை. இப்போ தான் அம்மாவுக்கு பிடித்த மனிதன் இங்கே வந்திருக்கிறாய். பிடிச்ச மனிதன். ஆமாம், அதனால அவர் அவனை அணைச்சி அவனை தாலோலப்படுத்துகிறாங்க, அவனை இயற்கையாக நேசிக்கிறாங்க. அவன் அவனோட சங்கடத்தை வெளிப்படுத்தி அவர் தெய்வமாயிட்டு இணைய போகிறாருன்ட்டார். சரி, இது பூஜை முடிஞ்ச உடனே அதுக்குண்டான வழிமார்க்கம் செய்வோம்னு சொல்லி அப்படி பூஜை எல்லாம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அழுது கொண்டே இருக்கேன். பூஜை முடிஞ்சு அந்த பூசாரி வந்து நம்மளுக்கு ஒரு இளநீர் கொடுக்குறாரு, இது உங்கள் மகனுக்கு கொடுங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த இளநீரை குடித்து ஒரு அரை மணிக்கூர் கழியும்போது நம்மட அழுகாட்சியெல்லாம் நிப்பாட்டி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவித்த ஒரு அனுபூதி எனக்கு வந்தது. சரி, ஒரு 9 வயதில். 9 வயதில் அப்போ அந்த கல்வி காலகட்டம். இப்போ நிறைய நம்மளை இளமையை குறித்து தெரியும் இல்லையா, எதுவுமே தெரியறதில்ல. அப்புறம் அதுக்கப்புறமா கல்வியை முன்னோட்டு கொண்டு போகிற எண்ணமே இல்லை. படிப்பின் மேலே ஆர்வம் இல்லை. தெய்வீகம், கோவிலுக்கு போகணும், ஏதெங்கிலும் ஆளுகளுக்கு நன்மைகளை செய்யணும், அவரை பார்த்தால் உடனே ஏதோ ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி சிந்தனைகளவே நமக்கு வாழ்க்கையே போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம் படிப்படியாக நம்மட வயசுகள் காரியங்களுக்கு அங்கே மேலோங்கி போகிறது. அப்புறம் பூஜை, ஆராய்ச்சி பூஜை கூப்பிட்டா உடனே போயிடுறது. ஏதெங்கிலும் கோவிலில் ஒரு விசேஷம் வந்தால் உடனே போயிடுறது. அப்போ இந்த மாதிரி உள்ளம் அந்த காலகட்டம் அப்படியே படிப்படியாகவே மெல்ல 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 ஆன்மீகம் பக்கமாக கொண்டு போகுது.
இப்போ திடீர்னு ஒருத்தரை பார்த்தா என்ன இப்படி சங்கடமாக இருக்குது, என்ன மாதிரி இருக்குது போ அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறது. சரி சரி சரி, என்ன அந்த மாதிரி அவருக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது. அப்புறம் நம்மட குடும்ப இகழ்வாடில் வந்து ஏற்றுக்கூடிய விஷயம் அல்ல. சரி சரி, இருந்தாலும் நம்மட எண்ணங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள சிந்தனைகள், இழிவான மக்களுக்கு நமக்கு நன்மைகள் செய்யணும், அவரை நமக்கு வெளிமுகத்துக்கு கொண்டு வரணும், அவரோட கஷ்டங்கள் நமக்கு தீங்கணும்னு எண்ணம் அந்த வயசுலே ஆர்வமாயிருச்சு. அப்புறம் கல்வி எல்லாம் நம்மளால அதிகமா கொண்டு போக முடியறதில்ல. அவரே சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் இங்க கல்வி சொல்லி கொடுக்க முடியாதுன்ட்டாரு. என்னென்னா நமக்கு அந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் நமக்கு தெரியும், படிக்க வாய்க்க எல்லாம் தெரியாது, இருந்தால் புராணங்கள் எல்லாம் சூறா நம்மளே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டம் நமக்கு இருந்தது. ஆனால் அப்படியே அது வழிபட்டு நமக்கு ஒரு இனி ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு குடும்பமாயிட்டு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவாய், திடீர்னு அந்த தேசம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அப்புறம் அந்த தேசம் விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து திடீர்னு நமக்கு கண்ணில் நம்மளை காட்டி கொடுத்த ஊர் வந்து திருப்பூர். சரி, அப்பா திருப்பூர் தேசத்தில் வந்து எனக்கு தமிழ் அளவாக தெரியறது இல்லை, மனிதர்களுமாயிட்டு பழக்கங்கள் இல்லை. அப்போ சில ஆளுகளுமாயிட்டு பழக்கப்பட்டு அவங்களுக்குண்டான கஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து சில வேலைகளுக்கெல்லாம் போகணும். என்னென்னா எனக்கு அறியும் அறுமுகம் இல்லை, நான் வந்து சாமியும் சொன்ன அரும் ஏற்றிக்க போகிறதில்லை. இன்னும் ஜனங்களோட மக்களுடைய மனசு வந்து அந்த மாதிரி இருக்கிறது, அவனோட தேவையே பூர்த்தி பண்ணுறதுனால நம்மளை யாருன்னு தெரியக்கூடிய அவசியம் இல்லை இன்னைக்கு. அதனால அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் படிப்படியாகவே ஒரு நாள் சொல்றது, மாசத்துல ஒரு நாள் நமக்கு வர்ற அருள் ஆறக்காவது ஒருத்தருக்கு சொல்றது. சரி, அப்ப நம்ம அந்த வேலை செய்யக்கூடிய அவரும் நமக்கு உதவி. இந்த மாதிரி பறவையில் ஏதோ நல்லது மக்களுக்காக செய்கிறேன். அப்ப அந்த மாதிரி அந்த படிப்படியாகவே நம்மளை மாற்றங்கள் கொண்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகி, ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி, பின்ன வார மாசத்தில் ஒரு 5 ஆகி, அப்போ வாரத்தில் 3 அங்கே படிப்படியாக அருள்வாக்கு எல்லா மக்களுக்கு அவங்கள்ட்ட குறைகளை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டுருவாயிருச்சு. அருள்வாக்குன்னு சொன்னால் உங்களுக்குள்ள உள்ள உதிப்பா அல்லனா உங்களை நீங்கள் ஒரு நல்ல விஷயமாகவே உங்களோட தோன்றதே சொல்லுவீங்களா, அல்லது உங்களுக்கு உதிப்பா ஏதாவது? அதாவது அருள்வாக்குன்னா அந்த இறைவன் நம்மளை சந்திப்பார், அந்த மகா காளியாக இருக்கக்கூடிய அந்த காளியோட அந்த தெய்வீக அனுக்கிரகம் நம்ம இருந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட உள்ளத்தில் அவர் வர்றாரு. அல்லாத மற்ற விதமான உள்ள அருள்ன்னு சொன்னா சாமி வந்து இந்த மாதிரி ஆடி திமிர்த்து அந்த மாதிரி உள்ள அந்த அருள் கிடையாது. யதார்த்த தெய்வீக சுரூபம், தெய்வீக சுரூபத்துக்கு என்ன ஒரு பிரத்யேகதை என்னால் ஆடமாட்டாங்க. ஓ சரி 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 சரி, ஆடி வந்து உழைஞ்சு ஆடி வந்து தகர்த்து அந்த மாதிரி உள்ள ஒரு தெய்வீகம் அல்ல. இது வந்து தெய்வீக அர்ப்பணம், நம்மளுக்கு அவர் உள்ளிலேக்கு வர்றது. சரி சரி சரி, அப்போ உள்ளிலேக்கு வரும்போது நீங்க என்ன தேடி வர்றாங்க, சாமி இந்த மாதிரின்னு சொல்லுது, சரி உங்களை பேரை சொல்லுங்க. பேரை சொன்ன உடனே நம்மட ஒரு அம்மாவோட ஒரு சங்கல்பமான ஒரு கத்தி இருக்கிறது, அவருக்கு நமக்கு அருளாக கொடுத்துறது. அந்த கத்தியை சுத்தி நம்மட குறைகள் என்னன்னு டக் டக்குன்னு கேட்டுக்கிறது. கேட்ட உடனே அவர் அதுக்குண்டான பதில்கள் சொல்றது. சொன்னால் உடனே வர்றவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, இத்தனை வருஷமா உங்களுக்கு இது ஆரம்பிச்சிருக்கு, இத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு அப்படின்னு நம்மளாகவே அவரோட எல்லா பிரச்சனைகளும் அவர் சொல்லாமலே நம்ம சொல்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, அப்போ அவர்கிட்ட கேட்கும் இது உண்மையா இல்லையா. ஒரு சாமி சொல்றேன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லக்கூடாது, சாமி சொல்றேன்ட்டு ஆமான்னு சொல்லக்கூடாது. உனக்கு மனசில் இது நடந்த விஷயமா, உண்மையானதானா? ஆமா இல்ல, இது உனக்கு நான் சொன்ன விஷயம் உனக்கு கரெக்டா இல்லைங்க, உன் வாழ்க்கையில் இது நடந்தப்பட்டதா நடந்ததா அப்படியானால் மட்டும் எங்கிட்ட பேசு, இல்லைன்னால் நான் சொல்றதும் பொய், நீ உட்கார்ந்து இருக்கிறதும் பொய். அதனால இதுக்குண்டான பதில் உண்மையாகவே எனக்கு கொடுக்கணும். இல்ல சாமி இப்படி இருக்கு, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் உண்மை. சரி, என்னால் அடுத்த வழிமார்க்க என்ன வழிமார்க்கமோ அது நம்மளு சொல்லி கொடுத்து அவரோட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த காலகட்டம். ஒருத்தர் எந்த விளம்பரங்களும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ என்ன தேடி வர்றவங்களுக்கு நல்லா இருந்தால் 10 சொல்லுங்க, இல்லைன்னா அதோட விட்டுருங்க. சரி சரி சரி, சொன்ன புரியுதுங்களா? எத்தனை ஆண்டு காலம் இந்த மாதிரி இதே மாதிரி வந்து
ஏதேசம் ஒரு 19 ஆண்டு காலம் அருள்வாக்கு சொல்லிட்டு, லட்சக்கணக்கில் திருப்பூர்லயே 19 ஆண்டு காலம் இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லி லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்த, நோய் நொடியிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து குடும்ப பிரச்சனை, மனித ஆத்மாக்கள்னு சொன்னா பிரச்சனைகளுக்கு உண்டான ஆளுகள்னு அர்த்தம். கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆயிருந்தாலும், தொழிலதிபர்களாயிருந்தாலும், அரசியல் இருக்கிறவங்களாயிருந்தாலும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களாயிருந்தாலும், ஆராயிருந்தாலும், நம்மட கண்ணோட்டத்தில் அவர் சாதாரண படைக்கப்பட்ட ஒரு மனிதன். மனிதன் அவனுக்கு 1000 பிரச்சனைகள் கொண்டு உருவாகும். அவர் நம்மளே சந்திக்குவோம். அந்த தெய்வீக மகாகாளியோட அந்த சந்தர்ஷன் அவருக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில் அவர் காதுக்கு இது போயிடும். அது ஒரு நம்மளை தேடி வரும்போது அவருக்கு உண்டான பல ஹாஸ்பிட்டலில் இருந்து விட்ட கேஸ் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்க. ஆமாம், அதே மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ வந்து கேட்குறேன், சாமி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கள் அப்பாவை கொண்டு போக சொல்லிட்டாரு, இனி அவர் எப்போ போகும் தான் வந்து கேட்குறாங்க, அவர் மறுபடியும் வாழுமோன்னு கேட்கறதில்ல. சரி சரி சரி. அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளை ஜெபிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இரும்பு சம்பளத்திலேயே மறு ஜென்மன் மாதிரி அவர் வருது. ஓ சரி சரி சரி. எப்போ போகும்னு கேட்டவர் அடுத்த வாரம் என்ன தேடி அவரே வர்றாரு. அந்த மாதிரி உள்ள அந்த தெய்வீக சூழ்நிலைகள் நமக்கு கொண்டு உருவாகி இந்த தமிழகத்தில் இந்த மகிமையுள்ள திருப்பூரில் வந்து இந்த அருமுத்தம்பாளையம் உள்ள கிராமத்தில் வந்து திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தப்போ நமக்கு ஒரு காட்சி கொடுக்குறாரு, கோவில் கட்டணும். எல்லா மக்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, சாமி இந்த தமிழகத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த அந்த இறைவனை நம்மளை பார்த்ததே இல்லை, அந்த கடவுளை பற்றி எந்த இது மாதிரி நமக்கு தெரியல, நமக்கு ஏதோ ஒரு அதுக்குண்டான ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்கணும், கோவில் கட்டணும். ஆமாம் ஆமாம். அப்போ அதுக்குண்டான வழிமுறைகளுக்கு நம்ம யோசித்தோம், என்னால் இது சாத்தியமா? ஒரு கோவில் உண்டு உருவாக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஊரே சில நாளுகளில் பல வருஷங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள அந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு ஒன்னொன்னரை ரெண்டு வருஷம் யோசிச்சோம், கட்டலாமா கட்டலாமா வேண்டாமான்னு. அப்படியே தான் திடீர்னு ஒருத்தர் வந்து, நான் சரி கட்டலாம், மனசுக்கு ஒரு இது மனோதைரியம் ஆற்ற கொடுத்தது, உனக்கு இனி இந்த தேசத்தை அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் ஆயிருச்சு, இன்னி எல்லாம் நீ சும்மா இருக்க முடியாது, உன்ன சும்மா இருக்கவும் விடாது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு மகா தைரியத்தை உண்டு உருவாக்கி, அந்த மகா தைரியத்தை உண்டு உருவாக்குற அந்த சக்தி நம்மளே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரி சரி. அப்போ பின்ன எங்க கோவில் கட்டுறதுக்கு இடம் கிடைக்குமா, எங்க கிடைக்கும், எங்க போகலாம், எந்த இடம் பிடிக்கிறது, எந்த தன சம்பத்துகளும் கையில் இல்லை, ஆளுகளுக்கு காணிக்கையா கொடுக்கறது தான் நம்மட கைவசம் உள்ளது, வேற எந்தும் நம்மட கைவசம் இல்லை. நம்மள கைவசம் உள்ள ஒரே சொத்து நம்மட தெய்வந்தான், மகாகாளியா இருக்கக்கூடிய அந்த தெய்வந்தான் நம்மட சொத்தே. அப்போ அந்த ஆ சொத்துக்கு வந்து மகிமையும் புகழும் கோடானு கோடிகள் சொத்துக்களோட மதிப்பு இருக்குதுன்னு இந்த காலகட்டத்தில் தான் தெரிகிறது. சரி சரி. அப்போ அதுக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, நானே உங்களுக்கு சும்மா கொடுத்துட்றேன், கோவில் கட்டுருவோம், நமக்கு அதுக்கு வழி நடத்தலாம். சரி, அவள் அங்கே போய் பார்த்துட்டு இங்கே வந்து கேட்டால், அந்த இடம் எனக்கு வேண்டாம், ஷூட் ஆகாது, விட்டுருங்க சாமி. அப்புறம் மீண்டும் அதே மாதிரி ஒரு மாதம் கழிஞ்சு மீண்டும் அரை ஒருத்தர், இங்கே ஒரு இடம் இருக்கு சாமி, வாங்க போய் பார்க்கல, சீப்பாக கிடைக்கும், அங்கேயும் போய் பார்க்கறது, உடனே அதுவும் நமக்கு பிடிக்கிறதில்லை. அப்போ இந்த அருமுத்தம்பாளையத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பட்டவர் முக்கியமானவர், சாமி இந்த மாதிரி இருக்குது, கோவில் சொட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடம் ரொம்ப இதாக கிடைக்கும், வாங்க ஒரு நாள் போய் பார்க்கலான்னு. சரி சரி சரி, பரவாயில்லை போகலாம். இங்கே வந்து பார்த்தானா காடாக கிடக்குது, ஒன்றுமே இல்லை, என்ன வண்டியும் இல்லை, வெள்ளமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியவும் இல்லை, இந்த ஊரில் யாரையும் பழக்கவும் இல்லை. சரி 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 சரி, விட்டுட்டேன். விட்டுட்டு ஒரு மாதம் கழிஞ்சு, ஒரு மாதம் கழிஞ்சு மீண்டும் இந்த இடத்துக்கார் வர்றாரு, சாமி ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, அது வந்து நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது, இந்த இடம் வந்து நம்ம வண்டி வாச ஊரியங்களுக்கு குறைவாக இருக்குது, நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். அப்புறம் மீண்டும் ஒரு 3 வாரம் கழிஞ்சு மீண்டும் வந்திருக்க என்னை தேடி, சரி வா போய் பார்க்கும் இடம். சரி, வந்து இந்த அருமுத்தம்பாளையத்தில் இங்கே வந்து பார்த்தேன்னா ஒரு
தேங்காய் பண்ணை இருக்கிற ரூபத்தில் இருக்குது இடம். இந்த இடம் வந்து சரி ஒரு தேங்காய் பண்ணை எப்படி இருக்கு அந்த மாதிரியே வாலும் தலையுமாய் இருக்குது. என்னப்பா இது கோவில் கட்டுறதுக்கு இந்த இடத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்கிறியே, நான் என்ன விதத்தில் இந்த கோவில் கட்ட முடியும்? நானும் கொஞ்சம் இதாகவே எல்லாரும் வந்து போகிற சௌகரியத்துக்கு ஒரு கோவில் கட்டணும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சாமி உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுச்சு. நான் மறுநாள் பூஜை முடித்து என்னோட அருவாக்க சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி விடாத என்ன ஃபாலோ பண்ணுறேன் அம்மா, இந்த இடத்துக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் திடீர்னுள்ள பதில், இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே இந்த திருப்பூர் மண்ணிலோ இந்த தமிழகத்திலே நான் வரமாட்டேன். உடனே இந்த இடத்துக்கார நம்பர் வாங்கலை, எனக்கு தெரியல எங்க இருக்குன்னு தெரியாது, அவர் எங்க ஆளு என்ன பேருந்தும் தெரியாது, பின்ன எவரை தொலாவது வேலை என்ன? சரி சரி சரி, எவரை இந்த இடத்துக்கார தொலாவி தொலாவி என்னால ஒரு 3 வாரம் அப்படியே போயிருச்சு, கண்டுபிடிக்க முடியல. சரி சரி. அப்புறம் ஒரு நாள் ஈஸ்வரன் கோவிலுக்கு, செட்டிப்பாளையம் நல்ல ஊரில் ஈஸ்வரன் கோவிலுக்கு போனேன். அங்கே போகும்போது அங்கே நிற்கிது அவர். உடனே டக்குன்னு பிடிச்சி பேசி, நாளைக்கு வரணும் நீங்கள் சந்திக்கு, நாளைக்கு வந்து பேசி முடிக்கலாம்னு சொல்லி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஒரே வாரத்தில் அந்த இடத்துக்குண்டான வழிமார்க்கத்தை உண்டூர் வாக்கி வச்சு, இந்த இடம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்த நம்மளை அது வாங்கியாச்சு. சரி 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 சரி. இப்போது எந்த கோவிலோட சிறப்பு பற்றி நீங்கள் விசேஷம்னு சொல்லி சொன்னீங்க, பத்ரகாளி அம்மன் 2 குணாதிசயங்களோட இருக்கிறதா சொன்னீங்க, அது என்ன மாதிரியான குணாதிசயம் சொல்லுங்கள்? எந்த குணமதிசயங்கள்னு கேட்டால், காளி என்னால் நம்மளை ஒரு 10 கைகளோடு நிற்கக்கூடிய ஒரு ரூபம் தான் எல்லாவருடைய மனசில் வரும், பதிவு செய்யப்பட்டிருக்கு. காளி என்னால் இப்படி ஒரு உக்ர ரூபமாகவே இருக்கக்கூடியது காளி. ஆனால் நம்மளோட முடுப்பறை அம்மன் வித்தியாசமானது. ஐதீக சாஸ்திரங்களில் சொல்லுது, காளியோட ஜென்மம் 7000 நாகங்களை சேர்ந்த உடம்பும் 3000 நாகங்களுக்கு சேர்ந்த சிரசுமாய் தான் ஜென்மம் எடுக்கிறதான். அப்படிதான் காளியோட ஜனனமே. அப்போ நாகரூபத்தில் வழிபட்டதான் முதல் காளி, அதுக்கப்புறம்தான் இந்த உக்ரமான 10 ரூபத்தில் 10 கைகளோட அதனால பார்க்கப்படுற காளி. அசுரனே வதிக்கிறதுக்காக ஜென்மம் எடுத்திருக்கிற, அசுரனோட வதிக்கணும் என்ன, நிறைய நிபந்தனைகள் தான் அசுரன் வாங்கியிருக்கிற பிரம்மா கிட்ட வரதானமே, என்னை வெட்டக்கூடாது, குத்தக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, நம்ம மனிதநாளர்களை என்னால் வதிக்கக்கூடாது. அப்போ பின்ன எப்படி அசுரனை வதிக்கிறது? வதிக்க முடியும். அதனால தான் இந்த காளியோட ரூபாவதாரம் வந்து நாகரூபத்தில் வழிபடுறது. ஓ சரி சரி. அப்போ நாகரூபத்தில் வழிபட்டு அந்த சிரசினை அந்த அசுரனை நேரிட்டு பல போராட்டங்கள், அதுக்கு வந்து பரணேட்டன்னு அதுக்கு பேரு, அசுரனுமாயிட்டுள்ள போராட்டத்துக்கு பேரு பரணேட்டு. பரணேட்டன்னா நிறைய போராட்டங்கள், காளியும் அசுரனுமாய் தொடர்ந்து போராட்டம், தேவையில்லாத வார்த்தைகளும் பிரச்சனைகளும் தகராறுகளும் சேதங்களும் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்து கடைசியிலே காளி அசுரனே வதப்படுத்திட்டு வருவாரு. அந்த வதப்படுத்திட்டு வர்றதுக்கு அப்புறம் உள்ள ரூபந்தான் இந்த 10 கைகளுள்ள காளி. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த பூமியிலே மக்களை காப்பாற்றுறதுக்கு மக்களோட நன்மைக்காகவே எடுத்த அவதாரம் தான் நாகரூபத்தில் வழிபட்ட முடுப்பறை அம்மன். இது மக்களுக்கு அதிகம் அறிமுகம் இல்லை. காலகட்டங்கள் கழிஞ்சால் புது யுகத்தை தானே எடுத்து பார்க்காங்க, பழைய யுகம் ஆளுகள் விட்டுறது இல்லையா. இப்போ நம்மளை எவ்வளோ வளர்த்திட்டு வந்தாலும் காளியை நினைக்கிறது இல்லை, நம்மளை தான் நினைக்கும். இப்போ அதே மாதிரி மனுஷன் அந்த தெய்வீகத்தை மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டுருவாயினாலும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த முடுப்பறை அம்மனோட வழிபாடுகள் கேரள தேசத்தில் நடந்துகிட்டு. சரி சரி. அப்போ அது வந்து பிரகலம் அல்ல, என்ன வரலாறுகள் அதிகமானது, நீண்ட வரலாறு கொண்டது. ஆமாம். அப்போ வரலாறுகளுக்கு அதிகமாயிட்டுள்ள இது 2 இரட்டை ரூபங்களாய் மறுபடியும் சிருஷ்டியாகிறாரு. அந்த காளியோட இந்த முடுப்பறை அம்மன் 2 ரூபமாய் மாறுது, ஒன்று உக்ரமுள்ள ரூபமும் ஒன்று சாந்தஸ்வரூபமும். சாந்தஸ்வரூபத்துக்கு முகம் உண்டு, சரி, உக்ரஸ்வரூபத்துக்கு முகம் இல்லை. என்ன கொடூரமான ஒரு இதுக்காக மனுஷர்கள் பயந்துக்குவாங்க, அதனால அந்த முகம் அதில் சேதிக்கப்பட்டது, அது இல்லை. அந்த 2 உருவங்கள் சேர்ந்து மனுஷ வாழ்க்கையில் மிகப்பெரிய
நன்மகளும் வரலாறு படைக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகள்னு சொன்னால் அவனோட மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசுவாசம், அவனுக்கு என்ன நினைக்கிறதோ அதை சாதிக்கக்கூடிய தன்மை, அது இந்த முடுப்பரேமன் திருக்கோவில் உண்டு. அப்போது அந்த தேசத்துலேருந்து நம்ம இந்த தமிழக தேசத்துக்கு வர்றதுக்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்னால், அது எனக்கு வளர வைகி தான் தெரியுது. எனக்கு தெரியல இந்த தேசத்துக்கு எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தேன், எதுக்கு இந்த மாதிரி உள்ள இது உண்டாகி, எதுக்கு இந்த அருள்வாக்கு சொல்லி இத்தனை மக்களை இந்த தமிழக மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கொடுத்து, என்னால் காளியுடைய இந்த முடுப்பரை அம்மன் திருக்கோவிலுடைய காளியுடைய இரண்டு ரூபங்களாய் அக்கா தங்கச்சி இருந்த சங்கல்பம், அக்கா தங்கச்சிகளோட சங்கல்பமாயி அது எடுத்திருக்க, அந்த அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு முதல் தங்கச்சி அக்காவுக்கு வந்து ஒரு புத்திரன் பிறந்திருக்கிறதாக ஐதீகம் உண்டு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் அதுன அந்த ஐதீகத்தை அந்த புத்திரனை அந்த தேசத்துக்காரர் வந்து மிகப்பெரிய வித்வான், யாருமே எந்த விதத்திலும் பூஜாதி விதிகளிலோ கர்ம விதிகளிலோ அவனை தோக்கடிக்க முடியறதில்ல. அப்போ அந்த தேசத்துக்குண்டான அந்த ஐயர் அந்த மாதிரி உள்ள சமுதாயத்தில் உள்ளவர் அவரை துரத்தி விட்டுருக்குன்னு ஐதீகம். அவர் தெக்கு நோக்கி வந்தந்தான், தெக்கன் தேசத்தேக்கு வந்திருக்குன்னு தான் ஒரு ஐதீகத்திலே ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ தெக்கன் தேசத்தேக்கு வந்தது வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் ஆகலாம் என்னோட சங்கல்பம், இல்லைன்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. எவ்வளோ எவ்வளோ ஒரு முன் உதாரணம் இருக்கு, ஆயிரங்கள் பதினாயிரங்கள் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த திருக்கோவில் இங்கே அமையணும்னு இருக்குது. நம்மள அதனோட ஒரு கருவி மட்டும், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறேன், நீ போய் இதெல்லாம் பண்ணி இந்த மக்களுக்கு அறிமுகமாக்கி விட்டு நீ உன்னோட உண்மையான தெய்வீகத்தை பயன்படுத்தணும். அப்ப அந்த மாதிரி உள்ள ஆ தெய்வீக தர்மம் இன்னைக்கும் கடைபிடிச்சு இன்னைக்கு இந்த தமிழக மக்களுக்காக இந்த அருமுத்தாம் பாளையத்துல இந்த கோவிலை உருவாக்கி இந்த தமிழக மக்களுக்கும் ஆ மக்களுக்குண்டான நன்மகளுக்குமாய் இன்னைக்கு வழிபட்டு கொண்டு இருக்க நிறைய கஷ்டங்கள் பெற்றிருக்காங்க. சரி சரி. சாதாரண கோயில் சுவாமி, எப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சது, என்னென்ன கோரிக்கைக்காக வர்றாங்க இங்க மக்கள், என்னென்ன தேவைகளுக்காக? இப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சது 85 நாள் ஆகுது. சரி சரி. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக 3 மாசம் ஆக போகுது. இது தனிப்பட்ட பயணம். நிறைய மடாதிபதிகள், நிறைய பேர், 18 மடாதிபதிகள். சரி சரி சரி. அதாவது இந்த தேசத்துள்ளவர்கிட்ட சொன்ன நான் எல்லாரும் விழிச்சு இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு குறிச்சிருக்கிறது நம்மட என்னென்னா, இந்த அருமுத்தம் பாளையத்தில் எல்லாவருமே தெய்வீக ஆன்மீக பக்தர்கள். சரி சரி சரி. அவர் அதிகமான ஆன்மீக ஈடுபாடுகள் உண்டு, அதனால தான் நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது. அவர் எல்லாரும் நல்ல விதமான ஒத்துழைப்புகள், நல்ல நன்மைகள், நமக்கு செய்யக்கூடிய உதவிகள், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இந்த அருமுத்தம்பாளையம் தேசத்தில் உள்ள கிராம மக்கள் நமக்கு இருக்காங்க, உதவியா இருக்காங்க. அது நம்மளுக்கு மறக்க முடியாது. ஒரு தேசத்துக்கு எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் ஒன்று வாங்கினவங்களும் அந்த தேச மக்கள் நமக்கு உதவியா இருக்கணும். அந்த விதத்தில் நமக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமே உண்டு. அப்போ கும்பாபிஷேகம் டேட்டு சரி, எல்லாரும் பார்க்கலாம், பண்ணிக்கலாம் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. நம்மட கையில் 1 ரூபா கூட கிடையாது. சரி, கும்பாபிஷேக டேட்டெல்லாம் சொல்லியாச்சு, அறிவிச்சாச்சு, இனி 3 மாசம் தான் கும்பாபிஷேகத்துக்கு இருக்குது, எல்லாமே சொல்லியாச்சு. நம்மளும் பாட்டுக்கு பயணங்களும் ஆரம்பிச்சிருக்குது, எல்லாருக்கும் பத்திரிகை அடிக்கிறது, எல்லாரும் அவரவரோட சாமி என்னால் முடிஞ்சது செய்வோம், ஆரம் செய்யலையே என்னள்ளதல்ல, என்னால் முடிஞ்சது செய்வோம். ஆனால் நம்மட தனிப்பட்ட முறையில் பயணம் வேகமாக இருந்தது, ஓரோ நாளும் வேகப்பட்டது. அப்படி அந்த வேக வேகமாக பயணம் பண்ணி அப்போ மனசில் திடீர்னு நம்மட தமிழகத்திலேயே இந்த காளியம்மாவோட இந்த முடுப்பரையம்மன் திருக்கோவில் உண்டுருவாய் இருக்கிறது குறைஞ்சதாவது ஒரு குறைஞ்சம் ஆத்மீயலோகத்தில் இருக்கிறவங்களாவது வேணும், எல்லாவரும் வரணும்னு சொல்லி சில குறிப்பிட்ட ஆளுகள்ட இது வச்சு நம்ம அவங்களெல்லாம் சந்தித்து, சாமி இந்த மாதிரி தமிழகத்திலே புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, நீங்கள் எல்லோரும் வந்து அதில் கலந்து அதோட சிறப்பை பற்றி நீங்களெல்லாம் சொல்லி அதுக்கு என்ன ஆசீர்வதிக்கணும். அவரெல்லாம் இந்த தமிழகத்திலே மற்ற பெருமையும் பெற்றவர், அவருடைய ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தேவை உண்டு அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் சந்தித்தார். நிச்சயமாக நம்ம பல காரணங்கள் இருந்தாலும் வருவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு உண்டான வழிமுறைகளை ஆரம்பித்து கும்பாபிஷேகத்துக்கு 5 நாளுக்கு முன்னாடியே நமக்கு
இங்கே ஊர் அதிக பிரகாரம் முளப்பாறை தீர்த்தக்கூட ஊர்வலம், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் ஆயிடுச்சு. யாருமே இல்லை, எல்லாவரும் பண்ணலாம் செய்யலாம். இதனால நமக்கு குறிப்பிட்டா நம்மட இந்த கிராம மக்கள் நமக்கு உதவியாக இருந்து நமக்கு அதுக்குண்டான பயணம் மிகப்பெரிய பயணம். நம்மளல்ல அந்த காளியம்மன் அந்த முடுப்பரம்மன் மிகப்பெரிய பயணம், யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏதோ ஒரு சாமி தனிப்பட்ட முறையில் என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படி ஒன்னுள்ள ஒரு நிலைமையை தாண்டி ஒரு 100 பேரோ 50 100 பேர் வருமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்தது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி அவரை சங்கடங்களுக்கு தீர்ந்து இந்த இறைவனும் மனிதனுமாயிட்டுள்ள ஒரு பந்தம் வேணும். அது என்ன என்ன பந்தம்? ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு பந்தம். கஷ்டங்கள் சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய தன்மை இந்த உலகத்தில் யாருக்கு இருக்குன்னா தாய்க்கு மட்டும்தான். நீ என்ன சங்கடம் என்ன தவறுகளுக்கு பண்ணாலும் ஏற்றுக்கக்கூடிய சக்தி அந்த தாய்க்கு இருக்கிறது. அந்த தாயாகவே நம்மளை நேசிக்கக்கூடிய சக்தி இருந்தால் நிச்சயமாக எந்த பிரச்சனையினும் காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த முடுப்பறை அம்மனுக்கு உண்டு. நிறைய பேரை காப்பாற்றியிருக்க உயிரிலிருந்து உடலிலிருந்து அனைத்து பிரச்சனைகள்லேருந்து. அப்போ அந்த முளப்பார் ஊர்வலம் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க் காலேஜில் உள்ள அந்த இடத்துல வச்சு அதுக்கு மிகப்பெரிய வரலாறுகள் உண்டு. அது அது ஒன்றும் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. என்னென்ன நம்மள இங்கே அடுத்த ஒருத்தொரு கோவில் இது உண்டு உருவாக்கணும்னு அந்த இடத்துல எடுக்கலாம்னு நினச்சேன், இன்னொரு இடத்துல எடுக்கலாம்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடியே மனசில் ஒரு எண்ணம், அங்கே சின்ன கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொன்னார். அப்போ நம்மள ஊர் மக்கள், சாமி இது விளம்பர ஊரமாக இருக்குது, நமக்கு இங்கே பக்கத்தில் வச்சதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு மக்களை விருப்பம் தான் நம்மளோட விருப்பம் அப்படின்னு சொன்னால் 2-3 முயற்சிகள் எடுத்து ரெண்டு பக்கமும் நம்மளால் நம்மளால் இல்லை அவங்களினால நமக்கு பண்ண முடிஞ்சதில்லை. சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சிறிய தொகையில் வந்து தீர்த்த குடவும் அவருக்குண்டான புடவையும் இங்கே இருந்து வழங்கப்பட்டது. கோல்வா சாரில் வந்து சிறிய தொகைக்கு அவருக்கு தீர்த்த குடவும் புடவையும் இங்கே இருந்து கோல் விசாராக வழங்கப்பட்டது. ஏதாயிலும் ஒரு 100 குடம் ஒரு 50 முளப்பாறை அதுக்குண்டான பண்ணினாங்க. கடைசியிலே அது அதோட வேகம் போயது 2300 பேர்லேக்கு போயிருச்சு. ஓ, மிக வித்தியாசமாக. சரி சரி சரி, அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டம், 2300 பேர் அந்த முளப்பாறை தீர்த்த குடத்துக்கு தீர்த்த குடம் எடுத்து முளப்பாறை எடுத்து அதோடப்பம் முடுப்பறை அம்மனோட திருமுடி எழுந்தளிச்சுட்டு வர்றது, அது முத்துக்குடை எழுந்தளிச்சுட்டு வர்றது, அதுக்கப்புறம் கன்னி பெண்கள் 60 பெண்கள் வந்து தீபம் எடுத்து அம்மாவுக்கு அது எடுத்துட்டு வர்றது, அது செண்ட மேளம் பாத்திய மேளத்தோடு கூடி மிகப்பெரிய சிறப்பாகவே, அதாவது ஈ உண்டுருவாக்குன என்னே காலம் அப்புறத்தில் அம்மை அதனே வழி நடத்த விட்டது மிகப்பெரிய அளவுக்கு. யாரும் எதிர்பார்க்காத எல்லாருமே ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கோ, இந்த அளவுக்கெல்லாம் இருந்திருந்தா நம்மளும் போயிருக்குமே, நம்மளும் அதில் கலந்துக்குமே, இப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியாத யாரும் நம்மள்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அப்புறம் படிப்படியாகவே அந்த முளப்பார் ஊர்வலத்துக்கு அப்புறம் இந்த தேசத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த கோவிலுக்கு ஒரு தன்மை. 6 நாள் அன்னதானம், காலை மதியம் நைட்டு 1000 பேர் வந்தாலும் அவருக்கு அன்னதானம் உண்டு. சரி சரி சரி, வயிறு நிறைய திருப்திகரமான அன்னதானம். இந்த ஊர் மக்களும் இந்த தேசத்து நம்மளை வந்தவங்க எல்லாம் சொல்லுங்க, சாமி இந்த மாதிரி ஒரு அன்னதானம் வாழ்க்கையில போட்டால் நம்மளை பார்த்ததே இல்லை அப்படின்னு. எல்லாம் காரணம் அம்மாவுடைய மிகப்பெரிய அருளினால. நானும் சொல்ல முடியாது, ஒரு மனிதன் ஓடனா 1 கிலோமீட்டர் இல்லைங்க 5 கிலோமீட்டர் ஓடலாம், ஆனால் அம்மா வந்து தமிழகம் மூவரை ஓடி இருக்காங்க. சரி சரி சரி, எல்லா தேசத்தும் சேலம் பெங்களூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் எல்லாம் கேரளா அடக்கம் கேரளத்துலேருந்தே இங்கே நிறைய பேர் வந்திருக்கு. சரி சரி சரி, விழாவில் விழாவில் வந்திருக்காங்க, அருள்வாக்கு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க, பல ஊர்கள் நம்மளை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கு. ஒரு விளம்பரம் அருள்வாக்குங்கிற சொல்கிற விஷயத்தில் விசேஷ அம்மா இந்த கோவிலுடைய பத்திரகாளி அம்மனுடையும் உங்களுடைய அந்த ஆன்மீகத்தன்மையும் இணைச்சி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அருள்வாக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கையுடையதாக இருந்துச்சு? மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை.
என்ன விதத்தில் நம்பிக்கைன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவை அவனுக்கு என்ன எதிர்பார்த்து வர்றதோ அதை சாதிச்சு கொடுக்கறது. அந்த என்ன எதிர்பார்த்து வர்றதோ அது சாதிச்சு கொடுக்கறதுக்கு அம்மா முன்னுரிமையோட நின்ன. சரி சரி, என்ன கஷ்டமா இருக்கு? அது மனுஷனு ஜாதி பேதம் எல்லாம் கிடையாது. நீ எதுக்காக என்ன சந்திக்கிறாயோ, நான் என்னோட லட்சியம் மனிதன் தான், மற்ற அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு மனுஷன் என்ன ஜாதி மதம் அது இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வீகத்துக்கு எந்த ஜாதின்னு கிடையாது, மனிதன் தான் அதுக்குண்டான வழிமுறைகள். அதனால எல்லாவருக்கும் நம்மட மனுஷனோட உள்ளாத்மாவில் என்ன வேணும், இறைவனை நேசிக்கணும், கஷ்டம் தீரணும். இதுதான் நமக்கு மிகப்பெரிய முக்கியம். ஆ ரீதியில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடையில் அவருக்கு தேவையான அளவுக்குள்ள அவருடைய கஷ்ட துக்கங்களுக்கு தீர்த்து மிகப்பெரிய அளவுக்கு அவரோட பயணம் மிகப்பெரிய அளவுக்கு போயிருச்சு. சரி சரி, ஒரு பொறுப்படையான ஒரு பார்வை இப்போ இருக்குது. இன்றைக்கி ஆன்மீகத்தில் வந்து சாமி அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் உருவாகிருக்காங்க, நிறைய பேர் கோவில்கள் வச்சுருக்கிறாங்க, மடங்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மீதான அவநம்பிக்கையும் குற்றச்சாட்டுகளும் அதிகமாக போகுது, வேறு வேறு மாதிரியான புகார்களும் போகுது. அது சில நல்ல தன்மை உள்ளவர்களையும் அது பாதிக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை, பாதிக்கப்படுறாங்கங்கிறது தெரியுது. ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது மாற்றத்தையும் உருவாக்குது ஒரு சிலருடைய செயல்பாடால். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த காலத்திலே மனிதன் தெய்வமாக முடியாது, எந்த காலத்திலே மனிதன் தெய்வமாக முடியாது. புகழ்பெற்றவன் ஆகலாம், ஞானி ஆகலாம், ஞான திருஷ்டங்கள் உள்ளவன் ஆகலாம், அறிவுத்தன்மை உள்ளவன் ஆகலாம், தெய்வீகத்தில் தெய்வீக பாடத்தை உண்டுருவாக்குனவன் ஆகலாம், என்னவெல்லாம் ஆனாலும் மனிதனுள்ள தன்மை அவனை விட்டு போகாது. மனிதனுள்ள தன்மை அவனை விட்டு போகாது. என்ன காரணம் என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அடங்கியா இந்த லோகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா ஜீவஜாலங்களுக்கும் உணர்வும் தன்மையும் எல்லா சக்தி திருநாதங்களும் உண்டு. அதனை எப்படி கெட்டுறப்புக்குள்ள கொண்டு வருதுன்னு ஒரு சோதனையும் உண்டு. சொன்ன புரியுதுங்களா? இதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய, ஆமா, அது அவனவனில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதுக்கு காரணமும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் அதுக்கு ஒரு காரணம். சரி சரி சரி. இப்போ நம்ம கோவிலில் நின்று அந்த வெளியில் நின்று கும்பிடணும்னு நினைக்கணும், இதுதான் பக்தி. நீ கர்ப்ப கிரகத்திலே போகணும்னு நினைச்சால் அதில் தவறு வரும். சரி சரி. அப்போது நம்ம எங்கே நிற்கிறதோ அங்கே நின்று கொள்ள வேண்டும். சரி சரி. எங்கே நிற்கணுமோ அது செய்ய வேண்டும். யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்க வேண்டும். என்ன நமக்கு விருப்பப்படுறோ அது செய்ய வேண்டும். இது நம்ம உணர்ந்து செயல்பட்டால் தான் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கும். அதுக்கு ஒரு சாமியோ இல்லைங்க ஆன்மீகமோ இல்லைங்க அது இருக்கக்கூடியவரோ காரணம் இல்லை. இல்லை, நான் கேட்குறது வந்து ஒரு தனிப்பட்டவருடைய செயல்பாடுகள் அந்த மாற்றத்தை மற்றவங்களுக்கு அவநம்பிக்கை உருவாக்கும். அதுக்கு காரணம் அவங்கவுங்கள்ட மனாத்மாவனோடு தான் கேட்கணும். அவரோட மனசு எப்படி நியந்திரிக்கிறது, சரி சரி, எப்படி அதனை வழி நடத்துறது, நாம் செய்கிறது தெரியோ தப்போ. இது மக்கள் இடையில் ரீதியாக சிலப்போ இன்னொரு விஷயம் இருக்கிறது, யதார்த்தத்தை உள்கொள்ளாமல் செயல்பட்டால் அதில் தவறுகள் வரும். என்னன்னா, தெய்வீகத்தை உள்கொட்டால் அது தவறு வராது. எப்படி நீங்க ரெண்டை பிரிச்சு சொல்றீங்க? ரெண்டை பிரிச்சு சொல்ல வேண்டிய விஷயம், குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறதும் பெரியவருக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய உணர்வு நான் உணரணும். சரி, இந்த உணர்வு எந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவரும் உணர வேண்டும். இல்லை ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, வேற வேற மாதிரி இருக்குன்னு சொல்றேன், வேற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். குழந்தை என்று நினைக்கக்கூடிய தன்மை நீ எல்லா காலத்திலும் உணரணும். அப்போ அந்த இடத்துல அந்த வலிப்ப சிறுப்பத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள மாற்றத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. சொன்னேன் என்னன்னு கேட்டானே, இதுக்கு ஒரு உதாரணம், மனுஷன் உணர்வுள்ளதுன்னு நீ நினைச்சுக்கணும்னு அர்த்தம். சரி சரி, எல்லாத்துக்கும் இருக்குது, அது எல்லாத்துலயும் இருக்கு. கரண்ட் அடிச்சா உணராத மனிதனே கிடையாது. ஆன்மீக லோகம் சொன்னால் ஒரு மிகப்பெரிய அதிக விசாலமான ஒரு லோகம். அந்த லோகத்திலே நம்மளெல்லாம் சிறிய ஒரு புழுக்கள் மாதிரி. அப்ப புழுக்களுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு.
இரம்ப ஆனையை மிரட்டின காலமெல்லாம் இருந்தது. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஐதீகத்திலெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனே இரம்பை பார்த்து ஆனை மிகப்பெரிய அளவுக்கு பயந்து நடுங்கிட்டேன். அந்த மாதிரி உள்ள இதுன்னு எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு மனுஷாத்மாவினோட உள்ள நம்மளை சந்திப்புகள் எல்லாம் ரெண்டு மனிதர்களும் உணர்ந்து வழிபடணும். மனுஷ ஜென்மங்கள் என்னுள்ளது தப்பு தவறுகளுக்கு உண்டான காலகட்டங்கள் உள்ளவர், அவரை எப்படி வழி நடக்கணும், அவனை எந்த விதத்தில் கொண்டு போகணும்னு சிந்தா சக்தி எல்லா மனிதரும் உணரணும். உணராத காலம் வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். எதனால நடக்கிறது? அவனவனோட தேவைக்காக உள்ள வழிமுறைகள் செய்யறதுனால. அல்லாத தவிர்த்து சொந்த விருப்பங்களை கொண்டு வர. ஆமா, சொந்த விருப்பம் என்னன்னா தெரிஞ்சா தானே ஆகும். தெரியல, தெரியாது. தெரிஞ்சவன் அதுக்கு வழி மார்க்கம் உண்டாங்க, தெரியாதவன் அது ஒண்ணு உண்ட வழி மார்க்கம். தெரியாமலேயே அதை தன்னை விட, அதாவது அதுக்கு தான் சொல்றது. என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு ஆன்மீக ஆச்சாரியன் வந்து பௌதிக வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கையும் வாழணும். ஒரே நேரத்தில் சொல்றீங்களா? ஆமா. பௌதிக வாழ்க்கைன்னு என்ன? குடும்பம், தன்னை, குழந்தை, குட்டி, அந்த அதாவது ஒரு பௌதிகமான வாழ்க்கை, அதாவது எல்லா தொடர்புகளும் உள்ள ஒரு குடும்பம் உள்ள ஒரு மனுஷனாகி வாழணும். அப்போதான் அவனுக்கு அறிவே வரும், இது என்ன, இது என்ன, இது என்ன. ரெண்டாவது ஆன்மீக வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையும் நம்மளை சேர்த்து கொண்டு போனால் தான் ஒரு துருவமாகும். நீங்கள் வந்து வெறும் சந்நியாசம் மட்டும் ஆன்மீகத்தை கொடுக்காது, அப்படி ஒரு ஜென்மமே இல்லையே. சன்னியாச வாழ்க்கை என்ன, பெற்றோடனே ஆராய்ச்சி காவி கட்டி கொண்டு வந்து கோவிலை விட்டு போட்டு போகுமா? கிடையாது. எல்லா தன்மைகளும் உணர்ந்துதான் ஒரு குழந்தையில இருந்து அவன் ஸ்வயம் அறுவை தேடுற வரைக்கும் அவன் பல தவறுகளும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவனுக்கு தெரியறது இல்லை, நான் என்ன அதை செய்யறது, இது கடிக்கலாமா, இது வேண்டாமா, இது எடுத்து சாப்பிடலாமா, வேண்டாம். அப்போ பிறப்பு கொண்டல்ல மனுஷன், சித்தியும் சித்தர்களும் நன்மையும் நன்மை உள்ளவர்கள் வளர்ப்பு கொண்டு தான் ஆகிறது. இது உணரணும். இப்போ நீங்கள் இப்போ பொதுப்படையாக நல்ல ஒரு ஆன்மீக உச்சத்தில் இருக்கிறவங்க ரெண்டு விஷயமா பார்க்குறாங்க. ஆன்மீகத்தை, ஆன்மீகங்கிறது வந்து ஆத்மா சம்மந்தப்பட்டதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று பொதுமக்கள், பொதுவான மக்களுடைய வழிபாடு, வழிபாட்டு தன்மைங்கிறது சொல்கிறாங்க. அப்போ ஆன்மீகம் வேறு, வழிபாட்டு முறை வேறு என்பதாக எனக்கு வந்து பகிர்ந்து பார்க்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை, ஆன்மீகம் என்பது வந்து ஆன்மா சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை வழிபாடு சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்குறீங்களா? இது ரெண்டுமே உண்டு. அதாவது இந்த பூலோகத்தை வழிபடுத்துறது மனிதாத்மாக்கள், தெய்வத்துக்கு இன்றைக்கு சங்கல்பம் மட்டும்தானே. எப்படி ஒரு கல்லெடுத்து சிலையாக்கி வச்சா அது அங்கே தான் இருக்கும். அதுன்னு உண்டு, ஒரு தெய்வத்தை உருவாக்கணும்னா அந்த மனிதன் தான் வேணும். அவளை ஏற்றுக்கொண்டதை கொண்டு அங்கே தெய்வம் உருவாகுதுங்கிறீங்களா? ஆமாம். அதாவது ஒரு தெய்வத்தை உருவாக்குறதுக்கு மனிதன் தேவை, மனிதனை உருவாக்குறதுக்கு தெய்வம் தேவை, ரெண்டுமே இருக்கு. சரி சரி. இப்போ நான் முதலே ஒன்று உருவாக்கினா தான் என்ன திரும்பி உருவாக்க முடியும். இப்போ ஒரு சிலை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ணி பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆச்சாரியன் வந்து அதுக்கு அந்த தெய்வீகத்தை, அந்த ஜீவன் அதில் அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப ஜீவன் அர்ப்பணம் பண்றதாரு? மனிதன் தான் ஜீவனை அர்ப்பணம் பண்ண. அந்த மனிதன் ஜீவனை அர்ப்பணம் பண்ணியதுக்கு அப்புறம் தான் இந்த லோகத்தில் இருக்க அனைத்து மனிதர்களும் அதனுக்கு இறைவனாகவே வணங்கி கும்பிடுறான். அப்போ அந்த தெய்வத்துக்கு நம்ம தவுப்பனாரும் தாயாரும் ஆகிறாங்க. நான் தான் உனக்கு ஜென்மத்தை கொடுக்கறேன். வழிபாட்டுக்கு கொண்டு போறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து உன்னை கும்பிட போறாங்க. அந்த ஜீவன் நான் உனக்கு கொடுக்கறேன். அப்ப நீ அப்பதான் நீ அடுத்தவர் வந்து கும்பிட்டா கடவுளே ஆழி எனக்கு அந்த நன்மைகள் எல்லாம் செஞ்சு கொடு. எப்படி வந்து அந்த உணரணும் எங்கில் ஒரு ஆத்மாவினை அதிலேக்கு ஆவாகனம் பண்ணும் போது தான் அந்த சக்தி உண்டுருவாகிறது. அதுக்கப்புறம் தான் பிரகிருதி சக்தி அதுல உருவாகிறது. ரூபங்களாயிருந்தாலும் இந்த ரெண்டு சந்திப்புகள் இல்லாம ஒண்ணு வழி நடத்த முடியாது. ஆத்மார்த்தமான ஆன்மா சம்பந்தப்பட்டதும் வழிபாடு சம்மந்தப்பட்டதும் சேர்ந்தே போகணுங்கிறீங்களா? ஆமாம். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து நிறைய கோவிலில் தீபம் போட முடியாத லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆத்மா இருந்தா அது நடக்குமா? சரி சரி சரி. நடக்குமா?
இப்போ இன்னைக்கு இந்த திரு இந்த தமிழக மண்ணில் இந்த திருப்பூரில் இந்த கோவில் உண்டராகணும்னா இந்த ஆத்மாவு இருந்தால் தான் உண்டாரா? அப்போ இந்த ஆத்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் உண்டா இல்லையா? இருக்குது இருக்குது கண்டிப்பாக. அப்போ இது உணரணும். அப்போ இது உணர்ந்தால் தான் அந்த ஆத்மாவின். அப்போது இந்த ஆத்மாவுன்னு சொல்கிறது வந்து பிரகிருதியோட ஒரு சக்தி தான். நம்மளெல்லாம் அழியக்கூடிய சரீரங்கள் இது நிலைநிற்காது, இந்த சரீரம் நிலைநிற்காது, ஆத்மா நிலைநிற்கும். அந்த ஆத்மாவோட இறைவனும் ஆத்மாவும் எல்லா காலத்திலும் நிலைநிற்கும். இ உண்டரவாகிற மனிதர்கள் எல்லாம் அழிஞ்சு கொண்டே இருக்கும், அதுக்கு அதுக்கு தன்மை இல்லை. ஆனால் அப்போ அந்த ஆத்மாவுக்கு இருக்கிறது சக்தி, பல ஆயிரம் வருஷங்கள் கழிஞ்சாலும் என்னோட ஆத்மாவும் இங்கே வேலை செய்யும் சொல்லாமல் இருக்குமா? என்னோட பேரு சிவசக்தி தாமி தான் இது உருவாக்கி வச்சிருக்கேன்னு எல்லாம் 100 வருஷம் கழிஞ்சாலும் சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம்? என்னோட சரீரம் இல்லாத அந்த ஆத்மாவும் அங்கே வேலை செய்யிருக்கிறது. அப்போ இந்த ஆத்மாவுக்கும் இந்த தெய்வீகக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை என்னால் நமக்கு உண்டாகும் பிரச்சனையினால தான் பிரித்து பார்க்கறது. சரி 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 சரி. வள்ளலார் எடுக்கிறாங்க, மிகப்பெரிய குருக்கன்மார் எடுக்கிறாங்களே, பாய் சாய்பாபா எடுக்கிறாங்க, இவரெல்லாம் மனிதனா வாழ்ந்து முடிஞ்சவன். அந்த ஆத்மாவு தானே வேலை செய்யுது. நம்ம 1000000 பேர் கோவில் கட்டி வச்சு கும்பிடுறாங்க அவங்கள. அப்ப இதுக்கு இந்த ஆத்மாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அவரை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லையா? அப்போ இது என்ன தரதூபமானது? எது அதாவது அசுரன்மாரும் தெய்வீக குணங்களும் அசுர குணங்களும் மனித குணங்களுள்ள 3 குணங்களும் நிறைஞ்ச மனிதர் தான் இந்த பூலோகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் ரூபம் மனுஷன், ஆனால் அவருக்கு அசுர குணங்கள் உண்டு, தெய்வீக குணங்கள் உண்டு. வாப்பா கும்பிட்டு வாப்பா, ஆ வா உட்காரு, ஏன்னா உட்காரா அப்படின்றவன். இந்த 3 ஸ்டைலும் இருக்கிறது ஒரே நேரத்தில். அப்போ இதுக்கு வந்து தன்மை என்னன்னா அந்த 3 குணங்களும் மனுஷனுக்கு இருக்கிறனால அது வருது. அதுக்கும் தெய்வீக ஆத்மாவுக்களுக்கும் தெய்வீகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு இல்லைன்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், எங்க தாத்தா காலத்துல கட்டி வச்சதப்பா, ராஜசார சோழன் காலத்துல கட்டி வச்சதப்பா, மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியன் கட்டி வச்சதப்பா, அல்லாத வந்து காளி கட்டி வச்சதுன்னும் முருகன் கட்டி வச்சதுன்னும் சிவன் கட்டி வச்சதுன்னு யாராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப எப்படி இந்த ஆத்மாக்களுக்கு பந்தம் இல்லான்னு சொல்ல முடியும்? நான் கேட்டது வந்து ஆன்மீகம் தன்னை உணர்றது ஒரு ஆன்மீகமா, இல்லை வழிபாடு இருக்கிறதா ஆன்மீகமா, அந்த கோணத்தில் நான் கேட்டேன். அதாவது தன்னை உணர்றதுன்னு ஆத்மீகம் இருந்தால் தான் தன்னை உணர வைக்க முடியும். ஆத்மா இருந்தவங்க உணராது, தெய்வீகம் இருந்தால் தான் உணர வைக்க முடியும். அதுக்கு வழி வந்து தெய்வீகமாக தெய்வீகமாய் வழி மார்க்கம் தான். எந்த மனிதனமாக இருந்தாலும் சரி, இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறந்தவன் அவனோட நல்ல இயல்பான வாழ்க்கைக்கும் நல்ல உண்மையும் தன்மையும் சக்தியோடு வாழக்கூடிய தன்மை வேணா ஆத்மீகத்தை தொட்டு பார்த்தே ஆகணும். அவர் எந்த எந்த அவரோட ஆச்சாரங்கள் ஏதோ இருந்துட்டு போகட்டும், எந்த மதத்தில் இருந்துட்டு போகட்டும், இருந்தாலும் அந்த ஆத்மாவில் அந்த தெய்வீகத்தை உண்டு உருவாக்கணும். இல்லைனால் அவன் செல்லும் பாதையே வேற தவறாக மாறிவிடும். நம்மளை இப்போ இன்னைக்கு பாருங்க, ஏதெங்கிலும் ஒரு தாய் தோப்பு மாதிரி தந்த குழந்தைங்களை கூட்டிட்டு கோவிலுக்கு போற பார்த்துருக்கீங்களா? பண்றதே இல்லை, குறைஞ்சிருச்சு ரொம்ப, எல்லாம் நிறைய என்ன படிக்க வைக்கிறது, ஸ்கூலில் சேர்க்கறது, அப்புறம் ஹாஸ்டலுக்கு கொண்டு விடுறது, இதே ஒன்று. அவரோட கல்ச்சரே மாறது. நம்முடைய ஆத்மாவும் தெய்வீகமாயிட்டுள்ள எந்த விதமான தொடர்புகளும் ஒரு குழந்தைகளுக்கும் இல்லை. அதனால என்ன ஆகுது, 10th முடித்தோன்னே டேய் கார் வாங்கி கொடுக்குறாங்களா, வண்டி வாங்கி கொடுக்குறீங்களா? தாய் தகப்பன் மாதிரி மதிக்காத ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்து இந்த சமூகம் போய்கொண்டே இருக்கிறது. பயந்துக்கிறாங்க, குழந்தை குட்டிகளை பார்த்து பயந்துக்கிறாங்க. தாய் தகப்பன் பெற்றவர் வந்து பயப்படுறாங்க. என்ன காரணம், நீ அந்த தெய்வீகத்தை அதில் உண்டுருவாக்குறது இல்லை, அந்த தெய்வீகத்துக்கு உண்டான பயத்தன்மையும் கொடுக்கறது இல்லை, அந்த தெய்வத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை, எந்த விதத்திலும் ஒண்ணும் இல்லை. அதனால போய் அழுதுக்கிறது, மகனுக்காக போய் அளந்துக்கிறது, பிள்ளைக்காக அழுதுக்கிறது, தொழிலுக்காக அழு, இதே தவிர அந்த குழந்தைகளை இந்த தெய்வீகத்துக்கு கொண்டு வந்து அந்த கல்விகளிலோடப்பும் இந்த தெய்வீகத்தை சேர்த்து வழிபடுறதுக்கு கொண்டு வந்து நினைக்கிறது இல்லை. அதனால மிகப்பெரிய ஆபத்துகள் அந்தந்த குடும்பத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இந்த சமூகத்தில் உள்ள தாய் தோப்பம்மார் செய்து கொண்டிருக்காங்க. நம்மளை குழந்தை குட்டிகளை தெய்வீக தன்மையோட வளர்த்தனால் என்ன உங்களுக்கு சங்கம், அவனுக்கு தெய்வீகத்தை போனால் அங்கே போனால் குளிச்சுட்டு போகணும்,
கரிபீன் சாப்பிடக்கூடாது போகணும், பக்தியோடு போகணும், நல்ல வழிமார்க்கங்களை செய்யணும்னு எண்ணங்கள் வரும். இன்னைக்கு அது கிடையாது. அவனை விடாதிருந்தா என்ன, சினிமாக்கு போகணும், நெட்டில் நோண்டணும், செல்ஃபோன் வாங்கணும், பைக் எடுக்கணும், நம்மளே வாழ்க்கையில் வேற ஒரு லோகத்துக்கேக்க கொண்டு போகிறாங்க. நீ இதே தாய் தகப்பன்மார் தன்னோட குழந்தைகளுக்கு தெய்வீகத்துக்கு உலர்த்தி வச்சால ஆயிரக்கணக்கின் இல்லை கோடானு கோடி குடும்பத்தினுடைய மன கஷ்டங்களும் மன பிரச்சனைகளும் மாறும். நீங்கள் சொல்ல வர்றது, இப்போ மக்களுக்கு சொல்ல வர விஷயம் வந்து குழந்தைகள் வளர்ப்புகளை ஆன்மீகத்தோட தொடர்புடையதாக உருவாக்க. ஆமா, எந்த ஆன்மீக அவர் என்ன விருப்பப்படோ அது நீ அதை அறிமுகப்படுத்துவே, அந்த உள்ளாத்மாவிலுக்கு கொண்டு போ. என்ன கொண்டு போறது, நீ வளர்ந்து வந்த பாதை அவர்களுக்கு கொண்டு போ, வேற ஒன்றும் கொண்டு போக வேண்டாம். தன் தாய் தகப்பன்மார் என்ன நினைக்கிறாங்களோ அந்த வழிமுறையில் அவரை கொண்டு போ, அதுவே உங்களுக்கு போதுமானதா மாறிடும். ஆமா, அதாவது அவரோட மனசாத்மாவினை நம்மள அந்த தெய்வீக சிந்தனைக்கு கொண்டு போகலன்னால் மிகப்பெரிய பாதிப்புகள் இன்னைக்கு இந்த லோகத்தினுடைய மாற்றமே வேறையாயிருக்கிறது. இன்னைக்கு எல்லாவரும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறது. இந்த ஒரு மனுஷனை எடுத்து பார்த்தால் பிரச்சனை இல்லாத சந்தோஷமா இருக்குன்னு ஆறாவது ஒரு மனிதன் இந்த லோகத்தை சொல்ல சொல்லுங்க. என்ன காரணம், அவன் நினைச்சு கொண்டு இருக்கிற சிந்தா சக்திகளை வேற, தூங்கினது கூட பயந்து. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு நிலைமையில் நம்ம வந்து அந்த என்னுடைய தன்மை என்னால் இந்த லோகத்தில் நம்மளை தேடி வரந்த ஓரோ மனிதரும் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களோட குடும்பங்களும் தன்மைகளும் வாழணும்னு உள்ள ஒரு எண்ணத்தோரை உண்டு உருவாகணும் தான் ஆசை.